காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மூலவர் சன்னதியின் சுற்றுப்புற சுவர்களில் தீட்டப்பட்டுள்ள மூலிகை ஓவியங்களின் உள் அடுக்கில் மறைந்திருந்த பழமையான ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் மூலவர் சன்னதியின் சுற்றுச்சுவரில் மூலிகை இலைகளைக் கொண்டு வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் உள்ளன இவை விஜயநகர பேரரசு காலத்தில் வரையப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஓவியங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் வெளிப்புற சுண்ணாம்பு சுவற்றில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களின் உள் அடுக்கில் மேலும் ஒரு அடுக்கு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த பகுதியில் பசை கலந்த ரசாயனத்தின் உதவியுடன் தொல்லியல் துறையினர் பழமையான சோழர் கால ஓவியங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் இதுகுறித்து தமிழக அரசின் இந்து சமய அறநிலையச் செயலர் கண்ணன் கூறும்போது சுற்றுச்சுவரில் சோழர் கால ஓவியங்கள் மறைந்திருக்க கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் படிப்படியாக அனைத்து ஓவியங்களும் வெளிக்கொணரப்பட்டு பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார்